रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम वदने यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदये संवत् तं नृसींहम अहम् भजे जन्मा यथन्वयादरतस्वराटि तेने ब्रह्म यादकव मुख्यंति यत्सूरयः तेजो वारिमृद यथाव यसर्गो मृषा धाना सत्यं परं धीमहि मुनिर्विवक्षुः भगवद्गुणान्नः सखापि ते भारतमाह कृष्णः यस्मिन् ऋणां ग्राम्यसुखानुवादैः मतिः गृहीतानु हरेः कथायां सा श्रद्दधानस्य विवर्धमाना विरक्तिमन्यत्र करोति पुंसः हरेः पदानुस्मृतिनिर्वृतस्य समस्तदुःखात्ययम् आशु धत्ते तान् शोच्य शोच्यान् अविदः अनुशोचे

உங்களுடைய சகாவான கிருஷ்ணகா அதாவது வியாசர் வியாசர்கிட்ட இருந்து நான் கேட்டா கூட அந்த கேட்ட பாரதத்திலேருந்து மகாபாரதத்திலிருந்து ஹரியனுடைய கதையை கேட்கறதுங்கிறது ஹரி குணம் குணங்கள பத்தி கேட்கறதுங்கிறது தான் பிரதானமுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இதை புரிஞ்சுக்காதவா எத்தனையோ பேர் இருப்பா அதுல வந்து அவளை பார்த்து நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு ஏன்னா அதுக்கப்புறம் அப்பதான் வந்து இதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது வந்து விதுரருக்கு தெரியும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு மைத்ரேயருக்கு தெரியாத இல்ல ஏன்னா அவர் சொல்ல போறார் எங்கிட்டக்கு சொன்னதே வந்து உங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக அந்த வழியில நான் பகவானுடைய ஒரு பெருமைய பத்தி நான் தெரிஞ்சுட்டேன் விதுரருக்கு சொல்லணுங்கிறது தான் ஐ வாஸ் ஜஸ்ட் எ டூல் தேர் அதனால மைத்ரேயருக்கு வந்து விதருனுடைய ஒரு ஆட்டிடியூடோ இதுவோ தெரியாம இல்லை தெரியும் இருந்தாலும் ஒரு விதம் நம்ம புராணத்துல கேட்கறதுனால எல்லா விஷயங்களும் தெரியணும் இன்னொன்னு அதை விவரமா சொல்றச்சு நமக்கும் வந்து நம்ம கண் முன்னாடி என்னைக்கோ நடந்த விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் வேண்டாமா அதனால நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லும் பொழுது அந்த கதை சாதாரண ஒன்லைனர்ல வந்து நம்ம சொல்லி முடிச்சுட்டோம்னா அப்புறம் அதுல வந்து ஒரு சாமே இல்லை அதுதான் புராணத்தினுடைய ஒரு அழகு வந்து அதை விவரமா சொல்லி அதை வந்து பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றேதான் நமக்கும் வந்து கண்முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கதைங்கிறது கிருஷ்ணஹான்னு சொல்லி வியாசர் ஒரு பர்பஸே ஹரி கதையில மதிஹி கிரகிதா அந்த புத்தி வந்து ஹரியனுடைய கதாவை கேட்கணும் பகவத்குணங்களை வந்து அனுபவிக்கணும் ரசிக்கணும் அப்படிங்கறதுலதான் அவருடைய இன்டென்ஷனே இல்லைன்னா சகுணம் இல்லாத வெறும் நிர்குணத்துல போனோம்னா நமக்கு நிலைச்சு நிக்காதுங்கிற ஒரு பாயிண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக கொண்டு வரார் ஹரி கதைங்கிறது முக்கியம் இத தெரிஞ்சுக்காத இருக்கிறவா அவர்களுடைய ஆயுஷ வீணா ஒரு வாதங்கள்லயும் வெறுமன ஆஹ் ஒரு போக்குகள்லயும் நினைவுகள்லயும் தேவையில்லாத மெமரிஸ்லயும் அவ வந்து வேஸ்ட் தேர் டைம் வித் ஆல் திஸ் அதுக்கு பதில இந்த ஹரி கதைய கேட்டு இருந்தோம்னா அது வந்து நமக்கு நல்ல வழியில நம்ம புத்தியை செலுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூடும் நமக்கு டெவலப் ஆகுங்கிறதுக்காக விதுரர் கேட்கிறார் ஏன்னா ஆரம்பத்திலேயே அவருடைய பிரதிஜை என்ன ஜனங்கள் சுகத்தை தேடி அலையரா அந்த எந்த கர்மாக்களை செய்யறாலோ அதுல இருந்து சுகம் வரல அப்ப சுகம் எதுல இருந்து வரணும் ஹரிகதா கதா சிரவணம் அந்த கதையை நீங்க சொல்லுங்கோ அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கிறார் तदस्य से कौशारव शर्म कथामेव हरे सारम, उद्धृत्य उधत्य इव आर्तबंधो शिवायन कीर्त तीर्थकीर्ते हे आर्तबंधो कौशारव ஆர்த்த கஷ்டப்படுகின்றவர்களுக்கு பந்து போல இருக்கக்கூடியவரே கௌஷாரவ சோ இந்த அடுத்த மூணு ஸ்கந்தங்களுமே உங்களுக்கு வந்து அஹ் இவா ரெண்டு பேருடைய ஒரு சம்பாதத்துல வரக்கூடியதுதான் மூணு ஸ்கந்தமும் சொன்னார் அதனால கஷ்டப்படுறவாளுக்கு ஒரு பந்துவா இருக்கக்கூடியவர் இப்ப மைத்ரேயர் ஏன்னா மைத்ரேயர் தான் இந்த ஹரி கதாவை விவரிச்சு சொல்ல போறார் விதுரருக்கு இருக்கு அதனால ஆர்த்த பந்தோ கௌஷாரவ அஹ் மைத்ரேயரே தஸ்மாத் தஸ்மாறு ஏன் ஹையில இருந்து பாபம் செவாள்ான் ஹரி கதைய பார்க்காம இருப்பா அவளை பார்த்து நான் வருத்தப்படுறேன் ஹரி கதைய பத்தி தெரியாதவர்களை பார்த்து ஆகையினால இந்த கதாசு எது சாரபூதம் வர்த்ததே அந்த ஹரேகே கதாம் முதல்ல ஹரிக்கு அட்ஜெக்டிவ் போடுறீங்க ஃபர்ஸ்ட் தீர்த்த கீர்த்தேகே யாருனுடைய கீர்த்தி புகழானது தீர்த்தம் போல இருக்கோ ஒரு இது கங்கை மாதிரி ஒரு தீர்த்தேத்திரம் போல இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தி எந்த புகழ கேட்ட மாத்திரத்துல நமக்கு வந்து பாப்பம் போகுமோ எப்படி கங்கையில போய் நம்ம குளிச்சோம்னா அந்த தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு போனோம்னாலே இப்ப சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நதி இருக்கு இல்லைங்கிறது இல்லை அந்த க்ஷேத்திரத்துல நம்ம கால் பட்டாலே அது ஒரு புண்ணியம் அது போல இங்க வந்து எதேட்சியா காதுல அந்த ஹரி கதாங்கிறது வந்து விழுந்ததுன்னாலே நமக்கு வந்து அது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ஒரு தீர்த்த கஷேத்திரம் போல அப்படி தீர்த்த கீர்த்தேகே ஹரேகே இது ஒரு அஹ் விசேஷனம் ஹரிக்கு சோ தீர்த்த கீர்த்தேகே புண்ணியமான ஒரு கீர்த்தி புகழை கொண்டவரான அஹ் ஷர்ம தாத்துஹூ அஹ் சர்ம நன்மையை கொடுக்கவ கொடுப்பவரான ஹரேகே ஹரியனுடைய கதாசு சாரம் கதாம் எல்லா கதைகளிலும் சாரமு பூதமாக இருக்கக்கூடிய கதை எத்தனையோ இருக்கு அதனாலதான் இந்த இந்த பாகவதம் இருந்து நம்ம பார்த்துன்னு வர்றது எப்படின்னா இஸ் நாட் போக்கஸ்ட் ஆன் டெலிங் த ஸ்டோரி தட் இஸ் நாட் அதனால இதை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கிறது இதை வந்து கிடுகிடுன்னு எல்லா கதையும் கேட்கறது தட் இஸ் நாட் த பாயிண்ட் ஆஃப் பாகவதம் அதுக்கு வந்து மகாபாரதம் படிச்சுட்டு போலாம் வேற புராணங்களை படிச்சுட்டு போலாம் பாகவதத்தினுடைய பாயிண்டே அப்பப்போ ஒரு நடுவாந்திரத்துல நடுவாந்திரத்துல அந்த பகவத் சிந்தனை வந்துட்டே நாட் பட்ஸ்ட் ஆன் ஸ்டோரி பட் இஸ் ஆன் பகவத் சிந்தனை அது அந்த பகவத் பக்திய வந்து இப்போ என்போர்ஸ் அங்க அங்க அந்த கதைகளுக்கெல்லாம் சாரபூதமாக இருக்கக்கூடிய ஹரியனுடைய சிந்தனையை எடுத்து எடுத்து சொல்றார் அது இங்க வந்து விதுரர் பாயிண்ட் அவுட் பண்றார் உங்களுக்கு வந்து கதாசு சாரம் கதைகளுக்குள் சாரபூதமாக இருக்கும் எது ஹரேஹே கதாம் இப்படி புண்ணியமான ஒரு கீர்த்தியை கொண்டவரும் சர்ம மங்களத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கும் ஹரியனுடைய கதைகளுக்கெல்லாம் சாரபூதமாக இருக்கும் கதையை விதிர்வருக்கு என்ன எல்லா அவதாரங்களை பத்தியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம கிடையாது ஆனா திருப்பியும் அவர் மைத்ரேயர்கிட்ட கேட்கணும்னா அங்கங்க அந்த கதைய பின்னி பின்னி வரணுங்கறதுக்காக சொல்றது சோ எவ்ரி டைம் நமக்கு வந்து கொஞ்சம் ஐயோ இது ரொம்ப கதையில டீடெயில்டா போற மாதிரி இருக்கு இல்ல சிருஷ்டில வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு இல்ல அத்வைதல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்குன்னு தோணித்துனா டகால்னு ஒரு சகுணத்தை கொண்டு வந்து அப்படியே நடுவுல ஹரியனுடைய ஒரு அந்த சுவாரஸ்யத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக நடுவுல கொண்டு வந்துட்டே இருப்பார் அதான் இதனுடைய ஒரு பர்பஸே நமக்கு ஹரே ஹே கதாமே எது போல புஷ்பேபியா இவ உத்ருத்திய புஷ்பேபியா சாரம் உத்ருத்திய இவ சோ புஷ்பங்களில் இருந்து எப்படி மது ஒரு தேனை வந்து தேனியானது எப்படி எடுக்குமோ அதுபோல நீங்க வந்து அதை எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும் நக கீர்த்தைய எதுக்காக சிவாய சோ தது தஸ்மாத் காரணாது ஹே ஆர்த்த பந்தோ கௌஷாரவ் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு பந்து போல இருக்கக்கூடியவரே இங்கே ஏன்னா மனுஷாளுக்கு நன்ம வேணுங்கிறதுக்காக தானே ஆரம்பிச்சது இது அதனால கஷ்டப்படுகின்ற இந்த உலகத்திற்கு பந்து போல இருக்கக்கூடியவரே மைத்ரேயரே நீங்கள் இப்பொழுது தீர்த்த கீர்த்தே சர்மதாத்து அஸ்ய ஹரேஹே கதா கதாசுசாரம் கதாமேவ புஷ்பேபியா இவ உத்திருத்திய இருந்து எடுப்பது போல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த தேனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நக கீர்த்தைய எங்களுக்கு கூறுங்கள் விதுரர் சொல்ற சோ ததசிய கௌஷாரவ சர்ம தாத்து தாத்து ஹரேஹே ஹரேஹே கதாமேவ சுசாரம் புஷ்பேபிய இவ ஆர்த்தபந்தோ சிவாய எங்களுக்கு மங்களத்திற்காக இதுதான் நன்மை இதுவணம் தான் இருக்கிறதுக்குள்ளிஃபிஷியல் அதனால சிவாய நக கீர்த்தய தீர்த்த கீர்த்தே ச ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரா பிரகிருஹீத சக்தி சகார கர்மாணி அதிபூருஷாணி யானி ஈஸ்வர கீர்த்தய தானி மகியம் யானி கர்மாணி அதிபூருஷாணி சகார தானி ஈஸ்வர தானி கீர்த்தய மஹியம் அவைகளை எனக்கு கூறுங்கள் எந்த காரியங்களை அதிபூருஷாணி அப்படிங்கறச்சேயே எப்போ எந்த அவதாரத்துல ஒரு மனுஷியனால பண்ண முடியாத காரியங்களை எந்த அவதாரத்துல அவர் பண்ணி காமிச்சாரோ அந்த அவதாரத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கோர்னாலே கிருஷ்ண கதான்னு ஸ்ரீதர சுவாமி எங்க சொல்லிடுறார் இருக்கு இப்போ நிருசிம்ம அவதாரம் எடுத்துட்டோம்னா வாமன அவதாரம் எடுத்துட்டோம்னா எல்லாமே அதிபூருஷமான ஒரு அவதாரங்கள் தான் ஆனா அந்த இடத்துல எல்லாமே மனுஷியாவதாரம் கிடையாது மனுஷியாவதாரம்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இது ரெண்டு தான் பல்ராமன் எடுத்துக்கலாம் ஆனா பல்ராமன் வந்து சேஷாவதாரம்ங்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணலன்னா உங்களுக்கு ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் இங்க கையில இருக்கு அப்போ இந்த இடத்துல ஏதுல அதிபூருஷமாக சொல்றார் ராமாவதாரத்துல ஆத்மானம் மனுஷம் பண்ணேன்னு பிரதிஜன் அதனால தன்னுடைய ஒரு ஈஸ்வரத்துவத்தை காமிச்ச இடங்கள்ங்கிறது எண்ணி வேறல விட்டு எண்ணிடலாம் இடலாம் ரெண்டு மூணு இடங்கள் தான் அதுக்கு மேல கிடையாது வேற எதுவுமே இல்ல இங்க பொறந்தண்ணில இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அப்படி எடுத்துட்டோம்னா தேசிகரோட கண்ணோட்டத்துல எடுத்துட்டோம்னா அவர் கர்ப்பத்துல இருந்ததுல இருந்து தன்னுடைய திவ்யத்துவத்தை காமிச்சுட்டு இருந்தார் அது அதுதான் அவருடைய ஒரு அவதாரம் இங்க கண்ணனுடைய அவதாரம் இங்க அதனால அதிபூருஷானி கர்மானின்னாலே ஈவெந்தோ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணாவதாரம்னு மென்ஷன் பண்ணாட்டா கூட நமக்கு வந்து தீஸ் அர்த்த குளூஸ் அதனாலதான் ஸ்ரீதர சுவாமி அவதாரிக்கை அவருடைய இன்ட்ரடக்ஷன் இங்க ஆரம்பிக்கிறச்சேயே விசேஷத்தரீ கிருஷ்ண கதா கதனீயா இது ஆசையேன ஆகிற விசேஷதா எத்தனையோ அவதாரங்கள் இருக்கலாம் எத்தனையோ கிருஷ்ண கதைகள் ஹரேஹே கதான் எல்லாமே ஹரி கதா தானே உங்களுக்கு இப்ப மத்ய அவதாரம்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ இருந்தா கூட கிருஷ்ணகாவுக்கு ஒரு ஒரு பிராதான்யம் இருக்கு அத முதல்ல சொல்லுங்கோன்னு சொல்றதுக்காக இங்க வந்து சில க்ளூஸ் அது அதிபருஷம் சகா விஸ்வ ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே பிரகிரித சக்தி कृतावतारः अतिपूरुषाणि यः ईश्वरः चकार यानि कर्माणि चकार तानि मह्यं कीर्तय सो यन्दवरोर्वर् विश्वजन्मस्थितिसंयमार्थे விஸ்வ இந்த உலகத்தினுடைய ஜென்ம பிறப்பு ஸ்திதி இருப்பு சம்யம அதனுடைய மறைவு இதற்காக அர்த்தே அர்த்தேனா பிரயோஜனம் சோ இந்த மூன்றிற்காக விஸ்வ சர்க்காதி அர்த்தம் பூர்வம் கிரஹீத சக்தி முதல்ல பிரகிரஹீத சக்தி அது வரைக்கும் அவர் ஏகையவ ஆசீத்து அக்ரே முதல்ல அவர் ஒன்ற முதல்ல ஒரே ஒரு பரம்பொருளாக இருந்தவர் ஒரே தத்துவமாக இருந்தவர் கிரஹித சக்தி மாயா மாயாசக்தியை கையில எடுத்துக்கிறார் எதற்காக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வதற்கும் அதை காப்பாத்துவதற்கும் அதை பின்னாடி அழிப்பதற்கும் விஸ்வ ஜென்ம ஸ்திதி சம்யமார்த்தே அதற்காக பிரகிரித சக்தி மாயாசக்தியை கையில எடுத்தவராக கிருதாவதாரா சன்னு கிருதாவதாரா ஒரு அவதாரத்தை செய்தவராக இருந்து கொண்டு ஈரா ஈஸ்வரனானவர் யானி எந்த அதிபூருஷானி கர்மானி அஹ் புருஷானு அதிக்கிரமிய வர்த்தமானானே யானி மனுஷியர்களை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடிய அதிபூருஷம் அப்படின்னா இப்ப அஹ் அத்திலோகம் லோ லோகத்தை தாண்டின இருக்கக்கூடிய சில காரியங்களை செய்தார் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்த அப்படியே ஒரு பெரிய அஹ் என்ன அந்த சகட்டத்தை வந்து தட்டி விட்டு விடுத்தான் அது உதைக்கிறதா ஒரு குழந்தை உதைக்கிறதா அது குழந்தை உதச்சதுல இந்த ஒரு பெரிய இதுவே வண்டியே கீழே விழுதுங்கிறான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷ குழந்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இல்லையோ இல்லையோ அதனால அதிபுருஷாணி கர்மானி யானி சக்கார எந்த செயல்களை செய்தாரோ தானி அவைகளை மகியம் கீர்த்தைய எனக்கு கூறுங்கள் அதுக்கு விஸ்தராது விஸ்தாரமாக எனக்கு அதை பத்தின விஷயங்களை கூறுங்கள் கிருதாவதார பிரகிருஹீத சக்தி சகார கர்மாணி அதிபூருஷாணி யானி ஈஸ்வர கீர்த்தைய தானி மகியம் ஸ்ரீ சுக உவாச்ச கன்க்ளூட் பண்ணிட்டார் விதுரர் இப்போ விதுரர் சொன்னதுக்கு மைத்ரேயர் பதில் கூறர் அப்படிங்கிற அந்த இன்டர்வூட ஸ்ரீசுக்கர் பரீட்சத்துக்கு சொல்ற சகவான் பஷ்டிரா கௌசாரவி முனி பும்சாம் நஸ்ரேயசாத்தேன தம் ஆஹ பகுமான சகவான் கௌசாரவி முனி க்ஷத்திரா பஷ்டம் பும்சாம் நஸ்ரேயசார்த்தேன ஆஹ சோ பும்சாம் மனுஷியர்கள நிஸ்ரேயசம்மே அர்த்தகா பிரயோஜனம் நிஸ்ரேயசம் மோக்ஷம் நிஸ்ரேயசம்ங்கிறது ஒண்டிதான் இங்க உங்களுக்கு பிரயோஜனம் அதை அதை காரணமாக திருத்தியா இங்க வந்து ஹேத்து அந்த காரணத்திற்கு அத பிரயோஜனத்தை முன்னிட்டு கொண்டு அஹ் தம் பகுமான என்ன அந்த விதுரரை சம்மானனம் செய்து கொண்டு அவருக்கு ஒரு ஆனர் அவருக்கு மரியாதை காண்பித்தவாறு ஏன்னா இப்படி கேட்ட உடனே நீ நான் பிரிஸ்ட் நூயாத்ய அந்நியாய பிரச்சதா கேட்காம ஒருத்தருக்கு வந்து சொல்லக்கூடாது அந்நியாயமா சொல்லு உனக்குதான் தெரியுமோ இல்லையோ சொல்ல அப்படின்னு கேட்கிறவனுக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு தர்மசாஸ்திரத்துல அதனால கேக்குறர் அதுவும் எவ்வளவு மரியாதையா வந்து விதுரர் கேக்குறாருங்கிறது இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய நம்ம பேவர் எதிர்பார்க்கிறோம்னா ஒருத்தருட்டேந்து விஷயம் நம்ம வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம்னா அந்த இடத்துல என்ன முறையில நம்ம கத்துக்கணும் கேட்கணும் அவள்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட கேக்கிற முறையில அவ ஆஹா நம்ம தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படணும் அந்த மாதிரி கேட்கறதும் அப்படி இருக்கணும் சொல்றவாளும் அந்த மாதிரி அவளை ஆனர் பண்ற மாதிரி சொல்லணும் எனக்குதான் எல்லாம் தெரியும் நீ வந்து எங்கிட்ட கேக்குற பாரு நிக்கிற பாரு அப்படின்னு இருக்க இருக்கக்கூடாது சொல்றவாளுக்கும் அது இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் டிப்ஸ் நம்ம படிக்கிறச்சே வெறும்னா வந்து வார்த்தைகளுக்கும் டிக்ஷனரியில வந்து பார்த்துட்டா அர்த்தம் புரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் யூ லேர்ன் ஃப்ரம் வாட் யூ ரீட் அதனால தம் பகுமான அவரை வந்து அந்த விதுரரை வெகுமானத்துடன் பார்த்து கொண்டு ஆக இவ்வாறு கூறினார் சோ முன்னாடி அந்த இவருக்கு மைத்ரேயருக்கு விசேஷணங்கள் கௌஷாரவிகி சஹ பக பகவான் அந்த மைத்ரேயர் கஷத்ரா ஏவம் பிருஷ்டா க்ஷத்ராங்கிறது விதுரர் சோ கஷத்ரா விதுரால் ஏவம் இவ்வாறு கட்கப்பட்டவராக அந்த கௌஷாரவிகி எனும் முனி மைத்ரேயர் உம் சாம் நிஸ்ரேயசார்த்தேன மனுஷியர்களுக்கு ஒரு அஹ் மோட்சம் மோஷம் சித்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு அதுக்கு உண்டான காரணத்தை முன்னிட்டு தம் பகுமான என்று ஆக அந்த விதுரருக்கு ஒரு அஹ் பண்ணி கொண்டு அவர் பேசினார் என்ன பேசினாருங்கற மேலே போற போறது மைத்ரேயோ சாது பிருஷ்டம் துவயா சாது லோகான் சாது அனுகிருந்நதா கீர்த்தி விதன்வதா லோகே அதோக்ஷஜ சாது சாது பிருஷ்டம் ஹே மூணு சாது இருக்கு இந்த இடத்துல ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அதாவது சாதுங்கிறச்சே நல்லதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கதான் இருக்கு முதல்ல வந்து சாதோன்னு அவர் அட்ரஸ் அட்ரஸ் பண்றார் சோ ஹே சாது இவர் பார்த்து சாது ஆனவரே அப்படின்னு அவரை வந்து அட்ரஸ் இதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு அந்த தான் பாக்கி எல்லாம் இப்ப அப்ஜெக்டிவ் நீ கேட்டது நீ யா எப்பேற்பட்டவன் விதுரர் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ற மைத்ரேயர் முதல்ல சாது பிருஷ்டம் இதுல வந்து ராமாயணத்துல கம்பராமாயணம் சீத்தையைன்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்னொருத்தரை வந்து பிரைஸ் பண்ணணும் இன்னொருத்தர் கேட்க விரும்புறத வந்து முதல்ல அக்னாலஜ் பண்ணிட்டோம் மூலயம் நன்னா கேட்டு அப்படிங்கறத சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து விஷயத்த சொல்ல போறார் சாது அனுகிருண் உலகங்களுக்கு நன்றாக அனுகிரகணம் செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர் சோ அனுகிருன்னதானா அனுக்கிரகம் செய்பவர் தான் இங்க சோ இத்தனை நாள் வரைக்கும் விதுர நீதின்னு சொல்லி தர்மத்தை வந்து புகட்டுகின்றவரான என்ன சாக்சாத் யமன் தான் வந்து விதுரனாக பிறந்தார் ஆஹ் மைத்ரேயர் அத சொல்லப் போறாரு இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஆஹ் ஜஸ்டிபிகேஷன் இருக்கு அட் இஸ் லோகானு உலகங்களை சாது நல்ல முறையில் சாது நல்ல ஒரு பிரகாரத்துல மார்க்கேண அனுகிருண்ணதா அனு செய்கின்றவரான சாது கேட்கப்பட்டது நல்லவர் எவ்வாறு நல்ல முறையில் கேட்கப்ப அனுகிரகம் செய்யப்பட்டது இந்த சாது பிருஷ்டம்ங்கறச்சு நல்ல விஷயத்தை பத்தி நீங்க கேட்டேன் சோ மூணு சாதுக்கும் மூணு மீனிங் ஆஹ் சாதோ நல்லவரே இல்ல சாதுங்கிற பகவத் பக்தரே சாது லோகானு சாது அனுகிருண்ணா லோகங்களை நல்ல முறையில் அனுகிரகம் செய்கின்றவராக நீதி மாதிரி முதலிய தர்மங்களை புகட்டுகின்றவராக மேலும் அது மாத்திரமில்லை அது தர்மத்தை சொல்றவர்ங்கிற ஒரு பாயிண்ட்னால இங்க வந்து அவருக்கு ஒரு இது இல்ல பிரேஸ் இல்ல அடுத்ததுதான் முக்கியம் லோகே உலகத்தில் அதோக்ஷ ஆத்மனகா ஆத்மனகாச்ச கீர்த்திம் விதன் கீர்த்திம் இடத்துல ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒண்ணு வந்து சரண நடுவுல போட்டுக்கலாம் இல்லன்னா அதோக்ஷஜ ஆத்மனகா ஆத்மனஹாங்கிறத வந்து விசேஷணமாக போட்டுக்கலாம் மெயினா அந்த ஆத்மனஹா கீர்த்திம் விதன்வதா இந்த உலகத்துல உம் விதுரர் அவருடைய கீர்த்தியை ஸ்வயம் ஸ்வசிய கீர்த்தி அதுதான் கீர்த்தி எல்லா இடத்திலையும் அவர் பரவ செய்கிறார் கீர்த்திய விதுரர் உலகம் பூர பரவ செய்கிறார் ஒண்ணு மகாபாரதத்துல விதுர நீதிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி அதனால விதுரர் இன்னைக்கு நீத்தின்னு சொன்னாலே சுக்ரநீத்திய மறந்து போயிட்டோம் விதுர நீத்தியதான் தான் ஒசத்தியா சொல்லிட்டு இருக்கோம் கவுட்டில்யரோடது இருக்கலாம் அர்த்தசாஸ்திரம்னு அது தனியா போயிடுறது ஆனா வித நீதி இருக்க மாட்டான் ஸ்கூல் குழந்தை முத கொண்டு அதை சிலபஸா கீர்த்தியை நீங்கள் பரவ செய்கிறீர்கள் இவ்வுலகத்தில் சொல் ஓகே ஆத்மனஹா கீர்த்தின் பிதன் வதா இன்னொன்னு அதோக்சஜ ஆத்மனஹா ச சித்தன்பதா அங்க சாவ போட்டுட்டோம்னா அதோக்ஷஹஹா ஆத்மனி வர்த்ததே அப்படிங்கிறது இங்க வந்து இவருக்கு அப்ஜெக்டிவா போறது ஆக்சுவலி ஸ்ரீதர சுவாமி எடுத்துட்டு இருக்கிறது எப்படின்னா அதோக்ஷஜே ஏவ ஆத்மா மனஹா எஸ்ய சகா அல்லது அதோக்ஷகா ஏவ ஆத்மஸ்வரூபம் அவருடைய கீர்த்தியையும் பரப்பிக்கொண்டு அதோக்ஷகாங்கிறது விஷ்ணு யாருக்கு அக்ஷஜ அக்ஷன இந்திரியங்கள் இந்திரியங்கள்னால வரக்கூடிய ஒரு ஞானம் அக்ஷஜ ஜானம் பிரத்யமான ஜானம் தள்ளக்கூடியவர் அதஹா விச் மீன்ஸ் யாரை காட்டிலும் பிரத்ய ஞானமானது குறைவாக இருக்கிறதோ அப்போ பரோக்ஷமான இந்த பிரத்யக்ஷமா கண்கள் இந்திரியங்களினால வரக்கூடிய ஒரு ஞானத்தினுடைய ரேஞ்சில பகவான் இல்ல யோகஜ பிரத்யத்துலதான் இருக்கார் சாதாரண இந்திரியங்கள்னால அவரை நம்ம வந்து அஹ் பார்க்க முடியாது அதை காட்டிலும் இந்திய அதாவது வாசாம் அகோச்சரம்னு சொல்றோம் இல்லையோ வாக்குனாலையும் மனசுனாலையும் அவரால் அவரை வந்து அஹ் இன்னதுன்னு நம்ம வந்து பிடிச்சு சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர் சோ அதோகஜகா பகவான் அவர்தான் தான் பரமாத்மா பாகமும் இருக்கார் ஆத்மாச்ச தஸ்ய அப்படின்னு கர்மதாரியமா அதை எடுத்துட்டோம்னா அதோக்ஷஜ ஆத்மனா கீர்த்திஞ்ச விதன்வதா இந்த பாகவதத்தை கேட்டதுனால முதல் மூணு ஸ்கந்தம் அவரால் தானே வந்திருக்கு நமக்கு அவருடைய ஒரு அஹ் இதான் வந்து சுகர் பரீட்சித்திட்ட சொல்றது சோ த்ரூ விதுரர் தான் நமக்கு பகவத் பகவத்கீர்த்தியும் இவ்வுலகத்தில் பரவுகிறது அல்லது ஏவ ஆத்மா ஆத்மா மனசானது விஷ்ணுவனிடத்திலேயே கீர்த்தியை அப்படின்னு வெறும் நீ மனசுல இருக்க அதனால உன்னுடைய கீர்த்தியை இவ் உலகத்துல நீ பரப்புற அப்படிப்பட்ட ஒன்னால நன்னா கேட்கப்பட்டது நீ கேட்ட கேள்வி கிளாஸ் அப்படின்னு அக்னாலஜ் பண்ணிக்கிறார் மைத்ரேயர் சாது பிருஷ்டம் துவயா சாதோ லோகான் சாது லோகே ஆத்மனா ஏதத் ோகான் அனு கீர்த்தயி கஷத்தாயண வீரியஜே ஹரி ஹரிரீஸ்வர இது வந்து ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற ஒன்னிடத்துல ஹே எப்பேற்பட்டவரே கத்தா விதுரரே பாதராயண வீரிய் துவயி வியாசருனுடைய வீரியஜே அவருடைய வீரியத்தினால பிறந்தவர் அவருடைய பிள்ளையாக சோ அதனால இட் இஸ் நாட் திஸ் ஏன்னா அனன்யபாவேனா எஸ் மாத் காரணாத்துவயா உன்னால் ஹரிஹி ஈஸ்வர விஷ்ணுவானவர் யாஹீ த்யி உம் யா அனன்யாவேன கிரகித ஹரி உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் எப்படி அனன்ய பாவேன அனன்ய பாவகான பக்தி இன்னொருத்தரிடத்தில் செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாவம் அந்ய பாவகா எஸ் ஏன வித்தியதே வேறு எந்த ஒரு பாவமும் இல்லாமல் சதா அந்த ஹரிஸ்மரணமே இருந்து இருக்கக்கூடிய ஒரு 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 இமோஷனை வச்சுட்டு அந்த ஒரு பாவத்துடன் ஹரிஹி ஈஸ்வரஹா கிரகிதா ஈஸ்வரகா மாயையுடன் கூடினவரான அந்த ஆத்மஸ்வரூபம் ஹரி ரூபமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படிங்கிற காரணத்தினால மேலும் பாதராயண வீரியஜே வியாசருடைய வ பிள்ளையாக வியாசருடைய வீரியத்தினால பிறந்தவராக உன்னிடத்தில் வியாசர் வியாசாய விஷ்ணு ரூபாய அவர்தான் வந்து விஷ்ணுனுடைய ஒரு அம்சபூதமாகவே இருக்கக்கூடியவர் சோ அவரோட பிள்ளை எப்படி இருப்பார் இப்படிதானே அதே மாதிரி தானே இருக்க அதனால இது வந்து நான் ஏத்தது சித்திரம் திஸ் இஸ் நாட் அட் ஆல் சர்பிரைஸ் ஃபார் மீ தட் யூர் ஆஸ்கிங் லைக் திஸ் உன் மனசுல வந்து பகவான் இருக்கிற காரணத்தினால நான் ஏத்த சித்திரம் துவய் கத்தகா பாதராயண வீரியஜே கிரகிதோ அனநியபாவேன இதுல வந்து ஸ்ரீதர சுவாமி பாதராயண வீரியஜாங்கிறது திருதராஷ்டிர நனு பாதராயண வீரியஜா திருதராஷ்டிரா அப்படி பவதி அப்படின்னு கேக்குறார் கேள்வி அது திருதராஷ்டிரனும் தானே அதே புள்ளதானே பாண்டுவும் இதுல என்ன பெரிய பாதராயண வீரஜே யயின் ஏத்தது சித்திரம்னு சொல்ற அளவுக்கு எப்படி வந்து ஹவு வாட் டிஸ்டிங்விஷ் இஸ் விதுரா திருதராஷ்டிரா அப்படின்னா சத்தியம் பரந்து தொய் தத்த விசேஷ என்னது எது கிரகீத எஸ்மாத் காரணத்து ஹரி கிரகீத அனன்யாவேன அது தட் டிஸ்டிங்ஷஸ் இம் ஃப்ரம் திருதராஷ்டிர இல்லையா விரித்து காமிச்சு விடுறதே உங்களுக்கு திருதராஷ்டிரன் அந்த மாதிரி பகவான தன் மனசுல ஏத்து இருந்திருந்தாருன்னா முன்னாடி இத்தனை பிரச்சனையே வந்திருக்காது நமக்கு மகாபாரதம் இருக்காது வியாசர் மகாபாரதம் எழுதணுங்கிற அவசியமே இருந்திருக்காது சாதாரண மத்த புராண கதைகள் மாதிரி அதுவும் ஒரு புராண கதையோட முடிஞ்சிரும் நமக்கு ஷ்டன் ஏற்றுக்கொள்ளாததுனால நல்ல முறையில தன்னுடைய சந்ததியை வளர்க்க முடியலைங்கிறதும் ஒரு பாயிண்ட் அங்க அண்ட் பாசத்தினால அவர் வந்து அப்படியே கண்ணோடித்தனமா இருக்காருன்னு நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் முதல் ஸ்கந்தத்துல ரெண்டாவது ஸ்கந்தத்துல எல்லாம் கடைசியிலதான் விதுரர் சொல்லி அவர் வந்து அந்த யோகா நிலைக்கு போய் தன்னுடைய தேகத்தை தானே எரிச்சுண்டு பண்ணினார்னு இருக்கு ஃபர்ஸ்ட் படிச்சோம் நம்ம திருதராஷ்டிரனும் இருந்தா கூட இவர் வந்து முதல்ல இருந்தே அந்த பகவத் ஸ்மரண இருந்தது மைண்ட்ல அதனால இவர் இந்த மாதிரி யோசிக்கிறதுங்கிறது நியாயந்தான் பாதராயண வீரியஜே கிரகிதோ அனன்யாவேன்துவயா ஹரி ஈஸ்வர மாண்டவியஷாபாத் பகவான் பிரஜா யமஹா ே புஜிஷ்யாம் ஜாத்த சத்யவதி சுதாத்ய ஜானோபதேசாய ஆதிஷத்து விஷயத்துக்கு வர நாட் ஓன்லி அதாவது பகவான் மனசுல இருக்காருங்கிற பாயிண்ட் மாத்திரம் இல்ல நீ வந்து சாட்சாத் யமனுடைய அவதாரம் யமனுடைய ஒரு பிறப்பு யமன் வந்து ஏதோ ஒரு சாபத்தினால மாண்டவிய சாபாத்து மாண்டவியர் ஒரு ரிஷியனுடைய சாபத்தினால பகவான் யமஹா பிரஜா சம்யமனஹா பிரஜைகள் எல்லாம் அஹ் சம்யமனஹா ச சம்மாரம் செய செய்கின்றவனான யமன் அந்த யமன் சத்தியவதி சுதாத்து சத்தியவதியினுடைய பிள்ளையான ஆஹ் வியாசரிடமிருந்து பிராதுஹூ க்ஷேத்ரே பிராதாவான விசித்திர வீரியன் விசித்திர வீரியனுடைய கஷேரம் அதாவது விசித்திர வீரியனுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புஜிஷ்யாயாம் ஒரு தாசி அந்த தாசிய நடத்தில் ஜாதகா பிறந்தவர் இதுல வந்து மாண்டவிய சாபம்ங்கிறது என்னன்னா ஆஹ் மாண்டவியர்னு ஒரு ரிஷி அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்போ ஒரு அஹ் வழிபோக்க இந்த வழிவரி கொள்ளைக்காரர்கள் இருப்பாளோ இல்லையோ டெகாய்ட்ஸ் ஹைவே ராபரி பண்றவா அவர்கள்லாம் வந்து பெரிய அளவுல வந்து எதையோ திருடிட்டு கொண்டு வந்து இங்க இதுக்கு வரா ஓடி வர்றச்சு தேர் சேஸ்ட் பை இது அந்த அரசா காவல்காரர்கள்னால வந்து துரத்தப்பட்டு அந்த கொள்ளைக்காரர்கள்லாம் வந்து இங்க மாண்டவிய ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு வரா அவருடைய ஆசிரமத்துல போய் அதை பதுக்கி வச்சுட்டு அவ எங்கேயோ போயிடுறான் அந்த திருடர்கள் மாண்டவியர் ரிஷி வந்து அங்க வாசல்ல அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்போ அவருக்கு இத பத்தி தெரியல இந்த அரச காவல்காரர்கள் ராஜாவும் அங்க வந்துடுறான் ராஜாவும் பின்தொடர்ந்து பொழுது அப்போ அந்த திருடர்களை புடிச்சுடுறா இவர் இங்க இருக்கிறதுனால இவருடைய ஆசிரமத்துல வந்து அந்த குட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இவர் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவர்னு நினைச்சிட்டு இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி ராஜா ஐஷன் போயிடுறான் அவர்கிட்ட கேக்குறா அவருக்கு வந்து அதை பத்தி ஒண்ணுமே தெரியல ஏன்னா அவரோ தபஸ்ல இருந்திருக்காரு அவருக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியல அதனால வந்து ராஜா என்ன பண்றான் எல்லாரையுமே கழுவுல ஏத்துறான் சோ அந்த ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும் அந்த ஈட்டி மேல அவளை வந்து நிக்க வச்சுடுறான் உட்கார வச்சுடுறான் வாட் எவர் சோ அதுல இந்த ரிஷியையும் கழுவுல ஏத்திடுறார் ஏத்தின உடனே அதுக்கப்புறம் வந்து இவர் இங்க ராஜா வந்து அதுக்கப்புறம் ஹீ ரியலைசஸ் தட் இவர் பெரிய ரிஷி அது எப்போ ரியலைஸ் பண்றாருனா நடுவுல உக்ரஸ்ரவஸோட மனைவி வந்து உக்ரஸ்ரவஸை தூக்கிண்டு வரா தூக்கிண்டு வரும் பொழுது ஒரு வழி கேட்கிறா அப்போ அவர் வந்து மாண்டவியார் சொல்றார் இல்ல சூரியோதயம் ஆகும் பொழுது உக்ரஸ்ரவஸ் வந்து செதுபேட போறாருங்கிறா அவ அந்த மனைவி சூரிய சூரியோதயத்தை சூரியோதயத்தை நிறுத்திட்டு இது பொழுது அனசூயா வந்து கேட்டுட்டு திருப்பி சூரியோதயம் ஆகுறது உக்ரஸ்ரவசம் செத்து போயிடுறாரு சோ அது தனி கதை இந்த கதை நடக்கிறத வந்து ஒரு ரிஷி வந்து இந்த மாண்டவியர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறா அந்த ரிஷி பத்னி இப்படி கேட்கறா அப்படின்னு உடனே அதை பார்த்து ராஜாக்கு வந்து ஹி ரியலைசஸ் மாண்டவியர் வந்து ஒரு பெரிய ரிஷி இவரை நம்ம தப்பா பனிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ணி அவர் வந்து உடனே இறக்கிறார் இறக்கினதுக்கு அப்புறம் இந்த மாண்டவியருக்கு வந்து ஏன் தனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத வந்து ராஜாட்ட கோச்சுக்கிறதுக்கு பதிலா நேர யமன் யமன் போய் கேக்குற எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனைய நீ விதிச்ச அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை எதுக்காக எனக்கு விதிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ யமன் சொல்றான் நீ வந்து அஹ் பத்து பன்ன பதினோரு வயசுல நீ இருக்கிறச்சே ஒரு இந்த ஆஹ் குச்சி இருக்கும் இல்லையா குஷா கிராஸ் அந்த புல்லு வந்து மொனை வந்து நல்ல கூர்மையா இருக்கும் தர்ப்புல்லு அந்த புல்ல வந்து வச்சுட்டு நீ இந்த பறவைகளையும் இந்த இன்செக்ட்ஸ் அதாவது விட்டில் பூச்சி இதெல்லாம் ஒவ்வொன்னா வந்து நீ குத்தின் இருந்த அதுக்குள்ள போட்டு போட்டு வச்ச இது வந்து நீ பத்து பதினோரு வயசுல நீ குத்தினத்துனால உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வயசானதுக்கு அப்புறம் அதுக்குண்டான உண்டான பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுதானே ஆகணும் அதனால கழுவில ஏத்தப்பட்டேன் அதே அந்த குத்துவலியை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அப்போ மாண்டவரியருக்கு கோபம் வந்துடுறது பன்னெண்டு வயசுக்கு முன்னாடி பண்ண கர்மாக்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது ஏன்னா அதுல வந்து தெரிஞ்சு பண்ற காரியங்கள் கிடையாது தெரியாம பண்ணக்கூடிய காரியங்கள் தான் அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் இட் இஸ் நாட் டியூ இது தப்பு அப்படின்னு சொல்லி மாண்டவியர் யமனுக்கு சாபம் பண்றார் உனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது பத்தி தெரியல பன்னெண்டு வயசுக்குள்ள பண்றது வந்து தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளாங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்கிறது நீனும் ஒரு மனுஷனா இருந்தாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவர் சாபம் போடுறார் சாபத்தினால யமன் விதுரராக பிறக்கிறார் அதுதான் அங்க மாண்டவிய சாபாத்து மாண்டவியர்னுடைய சாபத்தினால பிரஜா சம்யமஹா பகவான் பகவானாக இருக்கும் பிரஜா சம்யமனக பிரஜைகளையே எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி அவளுக்கு கரெக்டா டயத்தை விதிக்கிறவன் யமன் தான் அதனால சம்ஹாரம் பண்றவன் யமன் சம்யமனஹா அவர்களை சம்யமான அடக்குபவரான அல்லது சம்ஹாரம் செய்பவரான யமஹா சாட்சாத் யமன் யமன் தான் இப்ப பறந்துருக்கார் ஜாதகா எங்க ஜாதகாங்க பிராதுகு பிராத்த விசித்திர வீரியன் அந்த விசித்திர வீரியனுடைய க்ஷேத்ரே சோ பிராதுஹூ விசித்ர வீரியசிய கஷேத்ரே கஷேத்திரம்னா ரெசிபியன்ட் தட் இஸ் த வைஃப் இஸ் கால்ட் அ கஷேத்திரம் கஷேத்திரதாயாம் க்ஷேத் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளான பூஜிஷ்யா பூஜிஷ்யான அனுபவிக்கத்தக்கவள் தாசி சோ ஒரு தாசியாம் யமஹா ஏவ துவம் ஜாத்தா யாருனால சரஸ்வதி சத்யவதி சுதாத்து சத்தியவதியினுடைய பிள்ளையான வியாசர் வியாசரிடமிருந்து ஏன்னா விசித்திர வீரியன் எல்லாம் வந்து ஷாபத்தினால அவனால வந்து புள்ள அஹ் பெறுவதற்கு அவனுக்கு ஒரு சக்தி கிடையாதுங்கிறதுனால அங்க நியோகங்கிற ஒரு இது வழியா உங்களுக்கு வியாசர் தான் வந்து திருதராஷ்டிரன் பாண்டூ அண்ட் விதுரர் இவா மூணு பேருக்கும் காரண மௌத்தமா இருக்கார் சோ மாண்டவிய சாபாத்து பகவான் பிரஜா சம்யமனஹா யமஹா பிராது க்ஷேத்ரே புஜிஷ்யாயாம் ஜாத்தா சத்யவதி சுதாத் பவான் பகவதா நித்தியம் சம்மதா சானுகசிய எஸ் ஞானோபதேசாய மாம் ஆதிஷத்து மா ஆதிஷத்து பகவான் விரஜன்னு பகவான் விரஜன்னு கிளம்பிண்டே இருக்கிறச்சு எங்க வைகுண்டத்துக்கு அவர் போகணும் போற சமயத்துல அந்த இடத்துல ஒன்ன ஞாபகம் வச்சுட்டார் தேசாய ஞானோபதேசாய யாருக்கு ஞானோபதேசம் செய்வதற்காகதிசத்துனஹ அந்த மாங்கிறது இங்க மாம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு சோ மாம் என்னை ஆதிஷத்து பகவான் ஆதேசம் செய்தார் என என்னிடத்தில் ஒரு ஆணையை கொடுத்தார் எப்போ களம்புற சமயத்துல வைகுண்டம் போகிற சமயத்துல ஏதோ நிம்மதியா யோக நேந்திர உட்கார்ந்தார் தபஸ் பண்ணார் கிளம்பினார்னு இல்லாத ஒருத்தா கூட்டு கூட்டு சொல்லிட்டு போறார் இதுதான் நம்ம அவர் போறதுக்கும் உண்டான வித்தியாசம் எந்த விதுரருக்கு ஞானோபதேசம் செய்வதற்காக மாம் ஆதிசத்து என்னை என்னிடத்தில் ஆதேசம் செய்தாரோ அஹ் அந்த நீ பவான் பகவத பகவானுடைய

கிருஷ்ணன்னு நினைச்சாலே நமக்கு கூட விதர் ஞாபகம் வருதா இல்லையா அந்த மாதிரி உங்களை வந்து பகவான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சோ எவருக்கு ஞானோபதேசம் செய்வதற்காக பகவான் விரஜன் சொர்க்காரோகணம் செய்யும் பொழுதே மா ஆதிசத்து என்னை ஆக்ஞபித்தாரோ ஆ ஆணையிட்டாரோ அந்த பவான் அந்த தாங்கள் சானுகசிய பரிவாரங்களுடன் கூடினவரான பகவதா ஸ்ரீ கிருஷ்ணருடைய நித்தியம் சம்மதா எப்பொழுதும் சம்மதானா சம்மதம்ங்கிற அர்த்தத்துல இல்ல பிரியமானவர்ங்கிற அர்த்தத்துல எப்பொழுதுமே பகவானுக்கு பிரியமான இங்க வந்து ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கு இல்லைன்னா இதுக்கு வர்றச்சு ஆஹ் ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றச்சு ஒருத்தத்தனும் கூப்பிடுறான் அவள்கிட்ட எல்லாம் போகாத விதுரர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் அங்க போறேன் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறார் இல்லையா அந்த மாதிரி பகவான் வந்து பரிவாரங்களோட இருக்கக்கூடிய பகவான் உங்களை வந்து எப்பொழுதுமே பிரியமான ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்காரு அதனால பவான் பகவதோ நித்யம் சம்மதா சானுகியா ஹாங்கிறது இல்லையா நூனம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது ஆஹ் இங்க அத வந்து ஸ்ரீதர சுவாமியோட இதுல சகாராத்துன்னு போட்டு ஸ்வயமபி ஏவ உபதிஷ்டவான் அப்படிங்கிறார் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தான் ஆக்சுவலா உபதேசம் பை வே தட் ஐ ஆல்சோ பெனிஃபிட்டட் அப்படிங்கிறதுக்காக இந்த இருக்கு வந்து இங்க இந்தியம் சம்மதா சானுகசிய ஞானோபதேசாய மா ஆதிஷத்து பகவான் விரன் அத்ததே பகவத்லீலா யோக மாயா ஊரு பிரம்மிதா விஸ்வஸ்திதி உத் தாக வர்ணையாமி அனுபூர்வசா அனுபூர்வசா தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் இப்போ லீலைகள் எல்லாத்தையும் வர்ணிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் சோ அத ஆகையினால் அத பல இடங்கள்ல பிறகு இந்த இடத்துல ஆகையினால் ஹென்ஸ் பகவல் லீலாக பகவானுடைய லீலைகள் என்ன உண்டோ அவைகளை உமக் வர்ணயாமி அவைகளை உங்களுக்கு வர்ணிக்கிறேன் அந்த லீலைகள் எப்படிப்பட்ட லீலைகள் யோக மாயா ஊரு பிரிம்ஹிதாக பகவானுடைய யோக மாயா அவருடைய மாயை அந்த யோக மாயையினால உரு அஹ் பிரிஹிதாக பிரிம்ஹிதா விருத்தி அஹ் அடையப்பட்டது விருத்தி செய்யப்பட்டது உரு மிகவும் பெரிய அஹ் ஏராளமாக உருன்னா பிரகத்து பிரகத்து பிரிம்ஹிதம் வர்த்திதம் பகவானுடைய லீலைகள் ஆனது பகவானுடைய இந்த இடத்துல வந்து யோக மாயா சாதாரண லீலைகள் இல்ல அவன் நின்னா சாப்பிட்டான் உக்காந்தான் இவாழ அடிச்சான் கொன்னா அதெல்லாம் கூட இல்லாத பகவான் மாயா அங்க கலந்திருக்கு அந்த மாயினால பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து இட் இஸ் ஈவன் மோர் மேக்னிஃபைடு அங்க சாதாரணமா மண்ணு தின்ன விளையாட்டுங்கிறது போக அந்த இடத்துல ஒரு வந்து பரமாத்ம லீலையா இருக்கு அந்த இடத்துல என்னுடைய மாயை என்னன்னு நீ பாருன்னு காண்பிக்கிறார் காமிச்சுட்டு அடுத்த மறைச்சு விடுறாரு யசோதைக்கு குழந்தை நீ என்ன சாப்பிட்டியோ உனக்கு அஜீர்ணமா இருக்கேங்கிற அவ அதுதான் உடனே வந்து எல்லா தேவதைகளையும் நினைச்சுட்டு அவ அப்படியே சுத்தி போடுறா அது என்ன மாயை அது இல்ல அந்த யோக மாயையினால அப்படியே வளர்க்கப்பட்டதான ஒரு பகவான் லீல அது பகவத் லீலா வந்து ரொம்ப சாதாரணமான லீலைகள் விளையாட்டுங்கிறது இல்ல ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி இல்ல அது கூட 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 நமக்கு வந்து அந்த பகவானுடைய அந்த ஒரு ஸ்வரூபம் அந்த ஒரு கிரேட்னஸும் தெரியறது அட் த சேம் டைம் ஒரு குழந்தையாவும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அவதாரமா இருக்கு சோ பகவத் லீலாக அந்த பகவத் லீலாக்கு அட்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு ரெண்டு ஒண்ணு வந்து யோக மாயா உரு பிரம்மிதாக யோக மாயையினால் மிகவும் வளர்க்கப்பட்டதான விருத்தி செய்யப்பட்டவைகளான மேலும் இந்த உலகத்தினுடைய இருப்பு உத் சிருஷ்டி அந்த சம்ஹாரம் இவைகளை விஷயமாக கொண்டிருக்கும் அர்த்தாக பிரயோஜனம் இங்க வந்து ஆனா விஷயன்னு சொல்றார் இது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீலைகள் சோ உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் அதை பேஸ் பண்ணியும் இருக்கணும் அட் த சேம் டைம் அவருடைய யோகை மாயையினால என்னென்னலாம் விருத்தி அடைஞ்சிருக்கோ யூ கேன் ஈவன் டேக் இட் ஆஸ் இட்ஸ்ட் மாயா சம்பந்தப்பட்டதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கறதே ஏற்படுது அதனால யோக மாயையினால உரு பிரம்மிதாக மேலும் வளர்க்கப்பட்டதான இந்த உலகத்தினுடைய ஒரு சிருஷ்டி ஸ்திதி லயம் அல்லது அத தனியா எடுத்துட்டோம்னா அது கிருஷ்ணாவதாரத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுற மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த ஆக்சுவலி உலகத்தினுடைய ஸ்தி உத்பவம் எல்லாமே அவர்தான் காரணம் அப்படிங்கறது தன்னுடைய யோகமாயி வச்சுண்டு அவர் வந்து காண்பிச்சார் ஒவ்வொரு இடத்துலயும் பிரம்ம மோகனடைய எடுத்துட்டோம்னா பிரம்மாவுக்கு வந்து க கர்வம் வந்துருத்தேன் அந்த இடத்துல தான் தான் சிருஷ்டிக்கிறோம் தான் தான் எல்லாத்தையும் இது பண்ணோம் அப்படிங்கிற கர்வத்தை அடக்கணுங்கிறதுக்காக வந்தது நான் தான் காரணம்னு பகவான் சொன்னார் அந்த இடத்துல யசோதைக்கு வாயில வந்து உலகங்களை காமிச்சதும் தன்னுடைய வயத்துல அத்தனை உலகத்தையும் வச்சுருக்காருங்கிறதையும் காண்பிக்கிறதுக்காக மாயினால வரக்கூடியது மேலும் விஸ்வத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அவர் அப்படிங்கிறதையும் வர்ணிக்கிறார் ஒவ்வொரு லீலையிலையும் சோ அப்படிப்பட்ட பகவல் லீலாக அனுபூர்வசா வரிசையாக முறையாக தே உமக்கு சொல்லுகிறேன் வர்ணயாமி வர்ணிக்கிறேன் அததே பகவல் லீலாக யோகமாயா உரு பிரம்மிதாக விஸ்வஸ்திதி உத்பவாந்தார்த்தாக வர்ணயாமி அனுபூர்வசா இந்த அடுத்த ஸ்லோகத்துல இருந்து உங்களுக்கு வந்து நம்ம சதுஸ்லோகி பாகவதம் மாதிரி ஆரம்பிக்கிறார் பகவான் ஏக ஆசை இதம் அக்ரேன்னு சொல்லி அதனால இதுக்கு வந்து வியாக்கியானமும் பாக்கணும் அடுத்த நாலு ஸ்லோகம் அந்த கிட்டத்தட்ட அதே ஒரு ட்ரெண்ட்லதான் அவர் சொல்றார் ஏன்னா நமக்கு வந்து போன அத்தியாயத்துல சொன்ன மாதிரி அவர் இந்த அத்தியாயத்துல சொன்ன மாதிரி பகவான் பிரம்மாவுக்கு சொன்னதாதான் மைத்ரேயருக்கு சொல்லி உத்தவருக்கு சொல்லி அதையே மைத்ரேயருக்கும் சொல்லி மைத்ரேயரை விட்டு விதுரருக்கு சொல்ல சொல்லியிருக்காரு சோ அதனால இட் ஹேஸ் டு தி வேர்ட்ஸ் ஹாவ் டு ஃபாலோ இன் த சேம் மேனர் ஆனா இவெல்லாம் டேப் ரெக்கார்டர் மாதிரி இல்லையே உங்களுக்கு அதே வேர்ட்ஸ் இருக்காது எல்லாமே வந்து வென் ஒரு தடவை நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது நேச்சுரலா தேர் வில் பி சம் அடிஷன்ஸ் அண்ட் சப்டிராக்ஷன்ஸ் அதுக்கு உண்டான ஆனா தத்துவம் ஒன்னா இருக்கும் தத்துவம் ஒன்னா இருக்கலாம் வார்த்தைகள் வேறையா இருக்கும் அததான் இங்க பல முறை ஒரே கான்செப்ட பல தடவ பாக்குறச்சே ஒவ்வொருத்தருனுடைய ஆங்கிள் ஒவ்வொருத்தர் சொல்லும் முறை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அது அடுத்த செஷன்ல இருந்து பாப்போம்

மூணாவது குழந்தைய சொல்லும் போது அவர் வந்து he will be the most அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு போறாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆமா ஓகே அது चिल्ड्रन அதுக்கு அப்புறம் இன்னொன்னு தெரியும் அது யமனுடைய ஒரு அவதாரம்னு தெரியும் அதனால அவிக்குரோ அதுல வந்து யமன் வந்து இந்த விஷயம் இந்த விஷயத்தை பத்தி என்னோட 12 பேருக்கு தான் அந்த விஷயத்தை வாட் ஹாப்பன்ஸ் ஆஃப் தர் லைஃப் அஹ் அப்படிங்கறது மரணம் அப்படிங்கறது வந்து பன்னெண்டு பேருக்கு தான் தெரியும் சொல்லி ஒரு எனிமரேட் பண்ணி சொல்ற மாதிரி பாகவதத்துல வருதா இதுல வருதான்னு ஞாபகத்துல இல்ல எனக்கு தெரியல எனக்கும் நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன் அத இருக்கலாம் ஏன்னா ஆனா நச்சிக்கேத சங்க கேக்குறச்சு ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி தான் யமன் வந்து யமன் எமன்ட்டு சொல்றாரு கட் ஓப்னிஷத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல okay then then it has got to be i may have made a mark uh, uh -huh. somewhere in uh, one of the books anna oh, anna unade pustakalu okay, rendu pustakalu two volumes there are there are okay 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 mm. okay thank you yeah, okay sure yeah. sure thank you ah uh, seri papa namaskaram